ஸோ இது எல்லாமே எங்கேருந்து பார்த்தாலும் ஆரிஜின் வந்து வெளி கண்ட்ரிலேருந்து தான் நம்ம ஊருக்கு வந்திருக்குது இந்தியாவுக்குள்ளே. எந்த மதம் வேணாலும் கற்றுக்கலாம், முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, இது என்ன ஒரு ஹீலிங் எனர்ஜி. இப்போ ரெய்கி கற்றுக்கிறாங்களோ அதுலேருந்து 5 to 6 இயர்ஸ் அது கேப் இருக்கணும், ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருக்கணும், அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு செல்ஃபாக இது என்னமோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கன்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கற்றுக்கிறது அதில் தான் வந்து எனக்கு மாற்றமே ஏற்பட்டுச்சு. ஏன்னா கிராண்ட் மாஸ்டர்ஷிப் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சிம்பிள்லாம் கிடையாது. டெய்லியும் காலையில் 3:30 எழுந்திரிக்கணும், 3:30 ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாக்யா அசோக். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டினேட்டர். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ரெய்கின்னா என்ன மேம்? ஓகே, ரெய்கின்றது வந்து இப்போ இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் வந்து இந்த கலையை வந்து கண்டுபிடிச்சாங்க. அங்கே வந்து மாஸ்டர் மிக்காவோ உஷுவின்னு ஒரு பர்சன் இருந்தார். அவர் வந்து இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப டீப்பர் லெவலில் மெடிடேஷன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹீலிங் எனர்ஜி இருக்குது, அந்த ஹீலிங் எனர்ஜி மூலயமா நமக்கு நாமே நம்மளை ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜின்றது இருக்குது. அதை நம்ம ப்ராக்டிஸ் மூலயமா வெளியே கொண்டுட்டு வரணும். அது நமக்கு கொண்டுட்டு வர்றப்போ நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அதை வச்சு ஹீல் பண்ணலான்றவர் அவர் ஜப்பானில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவர் பல பேருக்கு தீட்சை கொடுத்து அப்படியே ஜப்பானை விட்டு கொஞ்சம் யூஎஸ்க்கு வந்துச்சு, அமெரிக்காவுக்கு, அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு கண்ட்ரிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகே மேம், இப்போ நம்ம நாட்டில் இருக்க ஹீலிங்க்கும் ரெய்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? ஆக்சுவலாக ரெய்கின்ற ஒரு பேரை வச்சு ஹீலிங்னு கொடுக்குறாங்க. ஸோ ஹீலிங் மெத்தடுன்றதாலே அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த முறையில் வேணாலும் ஹீலிங் பண்ணலாம். நம்ம நாட்டில் வந்து ஹீலிங் முறைன்றது வந்து மெடிடேஷன்ஸ் தான் நம்ம நாட்டில் ஜாஸ்தி. ஹீலிங் முறைன்றது வந்து இந்தியாவில் வந்து எதுவும் உருவாகலை. ஹீலிங் முறை இது வந்து அங்கே ஜப்பானில் உருவாச்சு. அதுக்கு மேலேயும் வந்து யூஎஸில் மாஸ்டர் வில்லியம் ரேண்டன் இருந்தார், அவர் வந்து ஹோலி ஃபயர் ரெய்கின்ற ஒரு பேட்டர்ன் கொண்டுட்டு வந்தார், கருணா ரெய்கின்றது கொண்டுட்டு வந்தார். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து பார்த்தாலும் ஆரிஜின் வந்து வெளி கண்ட்ரிலேருந்து தான் நம்ம ஊருக்கு வந்திருக்குது இந்தியாவுக்குள்ளே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஊர்லேருந்து எப்படி வந்தால் என்ன நமக்கு நல்லது பண்ணுதா, அதை நம்ம வாங்கிட்டு நல்லது நமக்கு ஏற்படுத்திக்கிட்டால் அது போதும் அப்படின்றது. இப்போ ரெய்கி வந்து எல்லோரும் கற்றுக்கலாமா, இல்லை ரெய்கி கற்றுக்கணும்னு எதாவது மைண்ட் செட் நம்ம பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் அதை அதுக்குள்ளே போக முடியுமா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, யார் வேணாலும் கற்றுக்க முடியும். சிலருக்கெல்லாம் வர்றப்பவே நான் இவ்வளோ நெகட்டிவாக யோசிக்கிறேன், நான் இவ்வளோ நெகட்டிவான தாட்ஸ் இருக்கேன், என்னால் கற்றுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, ரெய்கின்றது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம். அதாவது நமக்கு வயசுன்னு பார்த்தா எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாம்னா இப்போ நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும்ல. ஸோ இப்போ சில குழந்தைங்களுக்கு 7 வயசுலேயே நல்லா புரிஞ்சுக்குவாங்க, சிலருக்கு 10 வயசில் நல்லா அந்த புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த வயசுலேருந்து எத்தனை வயசு வேணாலும் யார் வேணாலும் கற்றுக்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கணும், இப்படி இருந்தால் தான் நீங்கள் ரெய்கி கற்றுக்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிடேஷன் பண்ணியிருந்தால் தான் ரெய்கி கற்றுக்கணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அதே மாதிரி இது ரிலீஜியஸ் பேஸ்டு இல்லவே இல்லை, எந்த மதம் வேணாலும் கற்றுக்கலாம், முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, இது என்ன ஒரு ஹீலிங் எனர்ஜி. இது யூனிவர்ஸில் எல்லா பக்கமும் நிரம்பி இருக்குது, எல்லாத்துக்குமே போதும். இப்போ ரெய்கியில் வந்து டிகிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க மேம், எத்தனை டிகிரி மேம் இருக்குது ரெய்கியில்? ரெய்கியில் வந்து 5 லெவல்ஸ் இருக்குது. ஸோ அது 1st degree, 2nd degree, அது லெவல்ஸ்னு சொல்லலாம், டிகிரிஸ்னு சொல்லலாம். இப்போ 1st degree அப்படின்றது நம்மளை நாமே ஹீல் பண்ணிக்கிறது, நம்மளை செல்ஃபாக. இப்போ யார் கற்றுக்குறாங்களோ அவங்க மேலே ஒர்க் அவுட் பண்ணுறது ரெய்கியை வச்சு, அவங்கள செல்ஃப் ஹீலிங் 7 chakras ஹீலிங் பண்ணுறது தான் லெவல் 1. லெவல் 2 அப்படின்றது அவங்க அடுத்தவங்களுக்கு ஹீல் பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹீல் பண்ணலாம். லெவல் 3ன்றது வந்து இன்னும் அதோட ஹீலிங் எனர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தி, மாஸ்டர் சிம்பிள் அட்யூன்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. லெவல் 4ன்றது வந்து ரெய்கியை ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகிறவங்க பண்ணுறது. லெவல் 4, லெவல் 5 வந்து கிராண்ட் மாஸ்டர்ஷிப். ஸோ இந்த லெவல் 4 அண்ட் 5லாம் வரணும் அப்படின்னா அவங்க எப்போ ரெய்கி கற்றுக்குறாங்களோ அதுலேருந்து 5 to 6 இயர்ஸ் அது கேப் இருக்கணும், ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருக்கணும், அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்
மென்டல் ஸ்டேட்டஸும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் சரி, எல்லாமே வந்து அந்த 5 வருஷத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்திருக்கணும். அப்போ தான் வந்து இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சன்னு தெரியும். ஸோ எப்போவுமே யார்கிட்டையும் கற்றுக்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, இவங்க நல்ல வெள்ள எனர்ஜியில் இருக்காங்களா, இவங்க நல்லா வந்து வசதியாக இருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நம்மளை நாமே ஃபஸ்ட்டு உயர்த்துக்க முடியல அப்படின்னா, நம்மளோட எனர்ஜியே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அது ஒரு லாஜிக்கே இல்லை. அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம், நீங்களே ஒன்றும் இல்லாமல் எப்படி இருக்கீங்க, நீங்கள் முதல்ல உங்களை பாருங்க அப்படின்றது தான் வரும். ஸோ எப்போவுமே அந்த 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு அவங்களோட ஸ்டேட்டஸை உயர்த்திட்டு அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த ரேக்கி கற்றுக்க நான் ப்ராப்பராக கற்றுக்கிறேன், கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்து கற்றுக்க ஆரம்பித்தா எவ்வளோ நாள் மேம் எடுத்துக்கோ முழுசாக? இப்போ லெவல் 1க்கு 21 நாள் நான் ப்ராப்பராக ரொம்ப காம்பாக்டாக சொல்லிக் கொடுக்குவேன். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ஹீலிங் பண்ணுறது எப்படி, செல்ஃப் ஹீலிங் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், டஃப்பெல்லாம் இல்லை. லாங்குவேஜ் இப்போ படிக்க தெரியாதவங்க கூட இப்போ கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ என்னோடய லாங்குவேஜ் புரியுது, நான் என்ன பேசுகிறேன், என்னோடய தமிழ் புரியுதில்ல, ஸோ நான் தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அது புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 21 நாள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறது லெவல் 1. அந்த 21 நாள்லேயே அவங்க நிறைய மாற்றங்கள் அவங்கள சுற்றி பார்ப்பாங்க. இதில் ஆரா கிளின்சிங் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அவங்கக்கிட்ட, நெகட்டிவிட்டின்றது வந்து வெளியே இருந்து மட்டும் வராது, நம்மளோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு பயங்கரமாக யாருக்காக இருந்தாலும் வரும். ஸோ அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே ரேக்கிக்குள்ளே வந்துடும். ஸோ 21 நாள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸை பண்ணிவிட்டு அடுத்த லெவல் 2 வந்து அதுக்கப்புறம் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு எப்போ இந்த ரேக்கி கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நான் செல்ஃபாக கற்றுட்டேன். நான் கற்றுட்டு இப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுல, ஏன்னா நான் வந்து முடிச்சிருக்கிறது MBA, என்னோடய ஃபீல்டே வேறு தான். நான் அப்போ ஒர்க்கெல்லாம் பண்ணலை, படித்து வச்சுருந்து ஒர்க் பண்ணலான்ற ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்தது, அப்போ கூட ஒர்க் பண்ணலை. அப்போ வந்து எனக்கு வந்து பயங்கர தலைவலி வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கும், என்ன பண்ணாலும் தலைவலி போகவே போகாது. ஸோ அப்போ வந்து எனக்கு செல்ஃபாக இது என்னமோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கன்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கற்றுக்கிறது அதில் தான் வந்து எனக்கு மாற்றமே ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் அந்த ரேக்கி ஹீலிங் பண்ணினேன். அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நிறைய எதுக்கெல்லாம் அந்த ஹீலிங் எடுத்துக்கிட்டாங்களோ அதுக்கெல்லாம் பயங்கர சேஞ்சஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கே பயங்கர கான்ஃபிடென்ட் ஆச்சு, ஓ இது என்னமோ பயங்கரமாக சூப்பராக வேலை செய்யுது அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் கிராண்ட் மாஸ்டர்ஷிப் எடுத்துகிட்டு, ஏன்னா கிராண்ட் மாஸ்டர்ஷிப் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சிம்பிள்லாம் கிடையாது. டெய்லியும் காலையில் 3:30 எழுந்திரிக்கணும், 3:30 8:30 வரைக்கும் செல்ஃப் ப்ராக்டிஸ் மட்டும் இருக்கும். ஸோ எனக்கு, நான் இப்போ 4 பேருக்கு ஹீலிங் கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குறேன்னா என்னோட எனர்ஜி லெவல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும். இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அப்படி படித்தாதான் அவங்க வந்து தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஹீலிங் சிஸ்டமும் நம்மளோட செல்ஃப் ப்ராக்டிஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்க கொடுக்கணும். ஸோ எனக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு டாஸ்க்குன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர்ஷிப்லாம் ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியும் இருக்கிறப்போ, ஸோ அதுலேயும் நம்ம இது பண்ணணும், நேரமாக எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதெல்லாம் பெரிய டாஸ்க்கு. அது அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போவும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. 3:30 எந்திரிக்கணுன்றதுலே பாதி பேர் ஐயோ நான் கற்றுக்க அப்படின்னு சொல்லி போயிருக்கேன். அது கிராண்ட் மாஸ்டர்ஷிப்க்கு, ஓகே, அது மாஸ்டர்ஷிப்லாம் எடுக்கிறாங்களே அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் கற்றுக்கிறாங்க, அதுக்கு தான் அது அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறப்ப. இப்போ செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பேசிக் ஸ்டெப், பேபி ஸ்டெப் மாதிரி, ஸ்டார்டிங்கில் ஒன்றும் இல்லை. அந்த 3 லெவல்ஸ்க்கு ஓகே, அவங்களோட லைஃப்பை ரொம்ப அழகாக மாற்றிக்க முடியும். பட் இயர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரமில் பண்ணனா ரொம்ப பெட்டர். ஆனால் அப்போ தான் பண்ணணும்னு கம்பல்சரியில், ரேக்கியை பொறுத்த வரைக்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணினாலும் அந்த எனர்ஜி சென்ஸ் ஆகும், அழகாக அவங்களுக்கு ஹீல் ஆகும். நீங்கள் எனக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? இதை கற்றுக்க வேணாம், இதுக்கு பாதி ஒரு 10 நாள் போயிட்டு இல்லை அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஆச்சா? நோ, ஒரு பெரிய நோ. நான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். நான் வந்து ஒருத்தர்ட்டெல்லாம் கற்றுக்கல, நான் வந்து 6 பேர்த்திட்ட கற்றுருக்கேன். சேம் கான்செப்ட் தான், ஒரு தட்டை கற்றுட்டா, ஒரு தட்டை தீட்சை எடுத்தால் லைஃப் லாங்க்கு தாராளமாக போதும். பட்டு தெளிவாக கற்றுக்கணும்ல, இதில் இன்னும் என்ன இருக்குது, இது ரொம்ப அழகாக வேலை செய்யுது, இது இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்களா, இவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இன்னும் இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா வந்து புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறதோ, ஒரு வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு குருன்னு நமக்கு இருந்து அவங்க நமக்கு கொடுத்தா தான் வந்து உண்மையாக ஒரு மனசார நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ தான் நமக்கு அந்த கண்டென்ட்டெல்லாம் வந்து அழகாக ஒர்க் ஆகும் நம்ம மேலே. ஸோ அதனால் நான் 6 பேர்த்திட்ட கற்றுட்டேன். இப்போ என்கிட்ட வரவங்களுக்கு என்ன ஒரு லக்காக இருக்கும்,
இருக்கும்னா அந்த ஆறு பேத்துட்ட எடுத்த கண்டென்ட்டை அப்படியே காம்பேக்டாக கொண்டாந்து இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, அழகாக வேலை செய்யும்ன்ட்டு என்கிட்ட வரவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிரும். ஒருத்தர்கிட்ட என்கிட்ட வந்தாலே போதும், இவங்ககிட்டே நம்மகிட்ட தெளிவாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃப் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.